தோழர்களே, இந்த சிறப்பு கூட்டத்தின் தலைவர் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மூத்த தோழர் தாப்பா அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் மரியாதைக்குரிய திரு மயூரா ஜெயக்குமார் அவர்களே, மார்க்சிய அறிஞர் தோழர் பாலச்சந்திரன் அவர்களே, மற்றும் திரளாக வந்திருக்கக்கூடிய அறிஞர்களே, தோழர்களே, தொழிற்சங்க தலைவர்களே, உங்கள் அனைவரையும் இஸ்கப் கோவை மாவட்ட குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த அக்டோபர் 2 அன்று காந்தி பிறந்த காந்தி 150வது பிறந்த நாளை இதே கோவையில் இஸ்கப் சார்பாக சன்மார்க்க சங்கத்தில் நாம் நிகழ்ச்சியை நடத்தினோம். இப்பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்களது பிறந்த நாளை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் நவீன சிற்பி என்று அழைக்கக்கூடிய நேரு அவர்கள் 3459 நாள் சிறையில் இருந்தார் என்ற வரலாற்றை நாம் படிக்கின்றோம். பல கட்டங்களாக சுமார் 9 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்திருக்கின்றார். சிறையில் இருந்து இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த அந்த நிகழ்வின் ஆட்சியை பற்றியும் இன்றைக்கு இந்தியா இருக்கக்கூடிய நிலையை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், 70 ஆண்டுகளில் காங்கிரஸ் என்ன செய்தது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். நேரு அவர்கள் 1947 ஆகஸ்ட் 12 மணிக்கு ராத்திரி 12 மணிக்கு மக்களுக்கு ஆற்றிய உரையை தயவு செய்து இந்த ஆட்சியாளர்கள் படித்து பார்க்கட்டும். இன்றைக்கு அதற்கான விலையை தருவதற்காகத்தான் நம் தலைவர்கள் தோழர் தாப்பா உள்பட, தோழர் மயூரா ஜெயக்குமார் உள்பட, தோழர் பாலச்சந்திரன் உள்பட இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கிறப்போ எவ்வளவு பெரிய சூழலில் இந்தியா இருந்தது, அந்த சூழலை எந்த அளவிற்கு நாம் வெளிக்கொண்டது, இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்த நாடுகளில் ஒரு பட்டியலாக வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வைத்ததை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் என்பதைத்தான் தாப்பா அவர்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு தெளிவாக எடுத்துவிட்டார். பெரிய நிறுவனங்களாகட்டும், எஃகு தொழிற்சாலைகளாகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், அனைத்திலும் ஒரு தன்னிறைவு பிரிவிற்கான ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அன்று உயர்ந்து நின்ற ஜவஹர்லால் நேரு அவர்கள். இப்ப தொலைக்காட்சி அன்பர்களுக்கு தாப்பா அவர்கள் சொன்ன அந்த செய்தியில் அவர் சொன்னார், சுவிட்சர்லாந்தில் கமலா நேரு மரணம் அடைகின்றார். அந்த நேரத்தில் அவர் கூட நின்றிருந்த தோழர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். மிக இணைபிரியாத அந்த நண்பர்கள் என்று சொல்லலாம். அப்ப அந்த சுபாஷ் சந்திர போஸ் அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு மிகவும் துணையாக நின்றார் என்று நாம் அறிகின்றோம். அவை அப்பேற்பட்ட எல்லாரையும், அரசியல் தலைவர்களையும் எல்லாரையும் அரவணைத்து 5 ஆண்டு திட்டங்களுக்கு வழிவகுத்து, இன்னைக்கு நிதி ஆயோக் அப்படிங்கிறாங்க, நிதியே இல்லை அதான் உண்மை. அப்படிப்பட்ட மிக சிறப்பான இந்தியாவின் நவீன சிற்பியாக இருக்கக்கூடிய நேரு அவர்களின் பிறந்த நாளை இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் சார்பாக நாம் கொண்டாடுவதில் மிகவும் பெருமைப்படுகின்றோம். அதிலும் குறிப்பாக தன்னுடைய உடல் உபாதைகளை பொருட்படுத்தாமல், என தோழர் தாப்பா எழுதிய அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அவர் புத்தகம் எழுத துவங்கிய பொழுது எழுதிய ஒரு புத்தகம் தான் ராஜீவ்காந்தியுடன் கடைசி மணித்துளிகள். ரொம்ப அருமையான புத்தகம் இங்கே இருக்கும். என்சிபிஎச் அரங்கத்தில் தோழர் தாப்பா அவர்களது புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. 20% தள்ளுபடியில் அது வழங்கப்படுகிறது. ஆகவே அந்த புத்தகத்தை படித்தால் தெரியும் எந்த அளவிற்கு தாப்பா அவர்கள் நேரு குடும்பத்தின் அந்த மாண்மைகளை பற்றி மிக அழகாக பேசியிருக்கின்றார். அப்பேற்பட்ட தோழர் தாப்பா அவர்கள் இங்கே வந்தது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதேபோல மயூரா ஜெயக்குமார் அவர்கள் மிகவும் நமது நண்பர், நாம் அழைக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய முதல் நபர் என்றே சொல்ல வேண்டும். அவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய நமது நண்பர் பாலச்சந்திரன் அவர்களையும் வருக வருக என்று அழைத்து உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் ஒரு வரவேற்று நிறைவு செய்ய நன்றி தோழர். இந்த அரங்கத்திலே 3வது வகுப்பு படிக்கக்கூடிய தமிழினி என்கின்ற மாணவியினுடைய 2வது கவிதை தொகுப்பு யுனிகோ என்கின்ற இந்த கவிதை தொகுப்பு இப்பொழுது இங்கு வெளியிடப்படுகிறது. இந்த மாணவி ஏற்கனவே ஒரு நாள் ஒரு ஊரிலே என்கின்ற ஒரு கதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த மாணவியை பாராட்டி அன்போடு அவரையும் அவருடைய பெற்றோர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த புத்தகத்தை தா பாண்டியன் வெளியிட அருமை தோழர்
மயூரா எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பெற்றுக் கொள்வார். தமிழினியின் யுனிகோ கதை புத்தகத்தை இப்பொழுது மூத்த பொதுவுடைமை தோழர் தாப்பா அவர்கள் வெளியிட காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயல் தலைவர்கள் மயூரா ஜெயக்குமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இது இந்த மூன்றாம் வகுப்பு மாணவியின் இரண்டாவது கதை தொகுப்பு. அந்த பெற்றோர்களை வாழ்த்துவோம், அந்த மாணவியை வாழ்த்துவோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாவட்ட மாநாட்டிலே கூட இந்த வளர்ந்து வரும் இளம் படைப்பாளி தமிழினிக்காக ஒரு நினைவு பரிசை நாம் தயார் செய்து வைத்திருந்தோம். அந்த மாணவிக்கு இந்த நினைவு பரிசை இப்பொழுது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாவட்ட செயலாளர் பாப்பா ரவணியம் அவர்கள் வழங்குகிறார். தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களை தலைமையுரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த பெருமக்களே, இந்தியாவினுடைய முதல் பிரதமர், நவீன இந்தியாவினுடைய சிற்பி என்று புகழத்தக்க ஒரு மகத்தான மனிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய 130வது பிறந்த நாள் விழாவை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று இந்திய கலாச்சார நட்புறவுக் கழகம் முடிவெடுத்து அதன் ஒரு பகுதியாக கோவையிலே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஜவஹர்லால் நேருவை பற்றி ஒரு கருத்தரங்கினை கோவையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி என்று நினைத்தவுடன் நாம் அணுகிய, நாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று அணுகிய ஒரு மிகப்பெரிய தலைவர் நம்முடைய தோழர் தா. பாண்டியன் அவர்கள். ஜவஹர்லால் நேருவை பற்றிய பல்வேறு விதமான கருத்துரைகளை நம்முடைய பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்தாலும் கூட, அவர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்து அவருடைய பல்வேறு சாதனைகளையும், பல்வேறு அவர் தேச விடுதலை போராட்டத்துக்கும் அதற்கு பிறகு பிரதமர் ஆனதற்கு பிறகும் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை, சரித்திர நிகழ்வுகளை நேரில் பார்த்து அவதானித்த நம்முடைய தோழர் தா. பாண்டியன் அவர்கள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்ற முறையில் கேட்டபோது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நேருவை பற்றி நாம் நிறைய பேச வேண்டும், நேரு இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகிறார், ஆனால் நேருவை பற்றி நீ எங்கே வச்சினாலும் கூட்ட வச்சனாலும் நான் வருவேன், கோவை என்றால் மகிழ்வுடன் கலந்து கொள்வேன் என்று சொன்னால் இன்னைக்கு வந்திருக்காரு. அருமை தோழர் பாண்டியன் அவர்களுடைய பேச்சை நாம் கேட்பதற்கு நாம் அனைவரும் ஆர்வமாக இருக்கின்றோம். உங்களைப் போலவே நானும் அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு நாம் அணுகிய போது நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் தலைவர்களில் ஒருவரான அருமை நண்பர் மயூரா ஜெயக்குமார் அவர்களை நாம் அணுகிய போது மகிழ்வுடன் வருவது, அவரை நேரில் கூட பார்க்கல, ஃபோனில் தான் பேசணும், ஆனால் நிச்சயமாக இந்த நிகழ்வுக்கு நான் வருவேன், நாங்கள் நடத்த வேண்டிய ஒரு நிகழ்வு, நீங்கள் நடத்துகிறீர்கள் கண்டிப்பாக நான் கலந்து கொள்வேன், எங்களுடைய அமைப்பினுடைய மாபெரும் தலைவரை பற்றி பேசுவதற்கு நான் வருவேன் என்று சொன்னார். அவர் வந்துவிட்டார், கண்டிப்பாக அவருடைய பேச்சு நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நண்பர் நா. கார்த்திக் அவர்கள் வர இருக்கின்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் வி எஸ் சுந்தரம் அவர்கள் கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கின்றார். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய நன்றியினையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வ இசைந்தமைக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருடைய பல்வேறுபட்ட பண்புகளை பற்றியெல்லாம் நம்முடைய பாலச்சந்திரன் அவர்களும் குறிப்பிட்டார்கள். இந்த நிகழ்வுக்கு முன்னால் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தோழர் பாண்டியன் அவர்களும் மிக விரிவாக சொன்னார். எப்பேற்பட்ட மகத்தான ஆளுமை! அவர் மறைந்து 1964 இறந்ததற்கு பிறகு
ஏறக்குறைய இப்பொழுது எவ்வளோ வருஷம் ஆச்சு, எனக்கு 40-55 வருடம் ஆச்சு. ஆனால் இப்பொழுதும் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி இந்த ஆட்சியாளர்களுக்கு இங்கே அரசியல் என்பதாக எஸ்கு இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் அரசியல் பேசவில்லை என்றால் கூட, நேரு வகுத்த பாதையிலிருந்து இன்றைய தினம் இந்த அரசு எவ்வளவு தூரத்துக்கு விலகி சென்றிருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. இந்த ஆட்சியாளர்களுக்கு இன்றைய தினமும் இந்த அருள் அவர் மறைந்து இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் ஜவஹர்லால் நேரு என்பதை மறந்துவிட முடியாது. இன்னைக்கு மோடி பேசக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தில் இன்னைக்கு அவருக்கு புகழ்ந்து ஒரே ஒரு வார்த்தையில் ட்விட்டரில் சொல்லியிருக்காரு, அவர் முன்னாள் பிரதம மந்திரி என்ற அளவில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் நடைமுறையில் நேருவினுடைய அனைத்து ஜனநாயக பண்புகளையும், அவர் உருவாக்கிய திட்டக்குழு, அவர் உருவாக்கிய 5 ஆண்டு திட்டங்கள், பொதுத்துறை என்று அனைத்தையும் நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் நேரு நமக்கு தேவைப்படுகிறார், அவருடைய ஜனநாயக பண்புகள் நமக்கு தேவைப்படுகின்றன, மீண்டும் இந்தியாவை ஒரு புதிய பாதைக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதென்றால் நேரு வகுத்தளித்த அந்த பொருளாதார பாதைக்கு நாம் மீண்டும் சென்றாக வேண்டும் என்ற கட்டாயம் இந்த இப்பொழுதும் உணரப்பட்டு வருகிறது. அவருடைய இப்போ பார்த்தா தெரியும், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இந்தியாவுடன் அதே நேரத்தில் விடுதலை அடைந்த பல நாடுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட இன்றைய தினமும் ஜனநாயகத்திலிருந்து பிறழாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடாக இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் பல்வேறு மாற்றங்களுக்கும் இராணுவ ஆட்சிக்கு மாறினதுக்கு பிறகு கூட இந்தியா இன்றைய தினமும் ஒரு ஜனநாயக நாடாக திகழ்கிறது என்றால் அதற்கு நேரு உடைய மகத்தான ஜனநாயக பண்பு மிக முக்கியம். அவர் நினைத்திருந்தா வந்திருக்கலாம், சர்வாதிகாரியாக அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற மகத்தான தலைவராக இருந்தவர், மாற்று சிந்தனை இருக்கக்கூடிய ஷியாம் பிரசாத் முகர்ஜி, அண்ணல் அம்பேத்கர், நம்முடைய கோவையைச் சார்ந்த ஆர் கே சண்முக செட்டியார் ஆகிய மாற்று அமைப்புகளை சேர்ந்தவர்களை கூட தனது மந்திரி சபையில் இடம் கொடுத்து ஒரு தேசிய அரசு போல அமைத்த ஒரு மகத்தான ஒரு ஜனநாயகவாதியாக நேரு திகழ்ந்திருக்கின்றார். இந்தியாவில் புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் பல மேற்கத்திய நாடுகள் எந்த உதவியும் செய்வதற்கு தயாராக இல்லாத நேரத்தில் சோவியத் நாடு சென்றதும் சோவியத் உதவியுடன் எண்ணற்ற தொழிற்சாலைகள், எண்ணற்ற அணைகள் என்ற இன்னைக்கு நவீன இந்தியாவினுடைய சிற்பி என்று நாம் சொல்கிறோம் என்றால், இந்த நவீன இந்தியாவை உருவாக்கிய ஒரு மகத்தான சிற்பியாக, அதற்கு வழிகோலிய மாபெரும் தலைவராக ஜவஹர்லால் நேரு நமக்கு இன்றைய தினமும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளிமிக்க தலைவராகத்தான் இருக்கின்றார். இன்னைக்கு நேருனுடைய பிறந்த நாள் என்பது வெறும் குழந்தைகள் தினம் என்று கொண்டாடப்பட்டு வந்திருந்தாலும் கூட குழந்தைகளை எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதற்காகத்தான் அவருடைய பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. முதல்ல நிகழ்ச்சி கூட குழந்தைகள் பாடினார்கள். ஆனால் இன்றைக்கு பல இடங்களில் அது வெறும் குழந்தைகள் தின விழாவாக இருக்கிறதே தவிர மருந்துக்கு கூட நேருவை நினைவுபடுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக எங்கேயும் நடக்கும். இப்பொழுது நாம் இந்திய கலாச்சார நட்பு கழகம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு இந்தியனும் நெஞ்சில் தாங்கி நடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நேருடைய நிகழ்வு. நேருவினுடைய சாதனைகள், அவருடைய அதைவிட மிக முக்கியமானது அவருடைய சயின்டிஃபிக் டெம்பர் என்று சொல்லக்கூடிய அவருடைய அறிவியல் கண்ணோட்டம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அது அரசியல் சட்டத்திலையும் கொண்டு வரப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய தினம் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் அறிவியல் கண்ணோட்டம் என்பது மறக்கடிக்கப்பட்டு இன்னைக்கு புராண இதிகாசம் என்ற அளவில் இன்னைக்கு வேறு விதமாக திசை திருப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். நேரு இருந்தவரை மதத்தை அரசியலுடன் கலக்கவில்லை. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மதமுக்கும் மதத்துக்கும் அரசியலுக்கும் வேறுபாடு இல்லாமல் மதத்தையே அரசியலாக்கி கொண்டிருக்கக்கூடிய காவிமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த அளவுக்கு தீர்க்க தரிசனத்துடன் நேரு தனது ஆட்சியை அவருடைய இறுதிக்காலம் வரை நடத்தினார் என்பது பாராட்டுதல் கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சர்வதேச அரங்கில்
இந்தியா ஒரு அணிசேரா நாடுகளுடைய ஒப்பற்ற தலைவனாக விளங்குவதற்கு ஜவஹர்லால் நேருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இந்தியாவுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தோம்னாக்க ஒவ்வொருடைய வளர்ச்சி கட்டத்திலையும் நேருடைய பங்கை மறுதளித்து விட்டு 70 ஆண்டு காலத்தில் என்ன சாதித்தது என்பதில்லை, 70 ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகளின் விளைவாகத்தான் இன்னைக்கு நீ வந்து அங்கே அறிஞரில் உட்கார்ந்து கொண்டு இருக்க முடிகிறது என்றால் அதற்கு நேருனுடைய அடித்தளம் மிக 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 முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் மறந்துவிட முடியாது. அந்த விதத்தில் தான் நேருனுடைய நினைவுகளை போற்றக்கூடிய முறையில் நேருனுடைய ஆட்சியினால் அதனுடைய ஜனநாயக பண்புகளை, அவருடைய விஞ்ஞான கண்ணோட்டத்தை, அவருடைய சுதந்திர போராட்ட காலத்தில் அவரது குடும்பம் பட்ட இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சித்திரவதைகளை, விடுதலைக்கு பிறகும் அவரது குடும்பம் சாதித்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான சாதனைகள், வேதனைகள், சிறைச்சாலைகள் என்று தியாகம் என்று பார்த்தா அந்த குடும்பத்தை ஒவ்வொரு இந்தியனும் பாராட்டி போற்ற வேண்டிய ஒரு மகத்தான கடமையில் நாம் இருக்கின்றோம். அந்த விதத்தில் இந்த ஜவஹர்லால் நேருவை பற்றிய இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த பேச்சை நிறைவு செய்கிறேன். வணக்கம். செயல் தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் மயூராயஸ் ஜெயக்குமார் அவர்களை கருத்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அவருக்கான இந்த விழா குழுவின் சார்பாக சால்வேணி வைத்து மகிழ்கிறது தோழர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இப்பொழுது அவருக்கு சால்வேணி வைக்கிறார். நவபாரத சிற்பி ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த நாள் கருத்தரங்கம் நடத்துகின்ற இஸ்கப் அமைப்பினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் இந்த கருத்தரங்கத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களை, வரவேற்பு நல்கிய மாவட்ட செயலாளர் எம் வி ராஜன் அவர்களை, துவக்க உரை ஆற்றிய அருமைக்குரிய சகோதரர் பாலச்சந்திரன் அவர்களை, எனக்கு பின்னாலே கருத்தரங்கத்தில் சிறப்புரை ஆற்றிருக்கின்ற அருமைக்குரிய தலைவர் தாப்பா அவர்களை, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமைக்குரிய பெரியோர்களை, இடதுசாரி மற்றும் தேசிய சிந்தனை உடைய மதிப்புக்குரிய பெரியோர்களை, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதற்கட்டமாக எம்மை அழைத்தமைக்கு எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் கோவை மாவட்ட இஸ்கப் அமைப்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை நண்பர்களே, இந்த நாள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முக்கியமான நாள். ஒரு தேசிய தினமாகவே இன்று நாங்கள் காலையிலிருந்து கொண்டாடுவோம். ஆனால் இந்த கருத்தரங்கத்தில் அது குறிப்பாக தாப்பா அவர்கள் பேசுகிறார்கள், ஜவஹர்லால் நேரு அவரை பற்றி என்று
சொல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. நான் கேட்கின்றேன், இந்திய சுதந்திர வரலாற்றில் என்னை பொறுத்தவரை அதற்கு முழு சொந்தக்காரர்களே காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுக்காரர்களும் தான். ஆனால் இன்றைய அவல நிலை, சுதந்திரத்திற்கு எதிரானவர்கள் சில திட்டங்களுக்கு ஆங்கில அரசுக்கு துணை போனவர்கள் கையிலே இந்தியா இப்போது மாட்டிக்கொண்டது என்று நினைக்கும் பொழுது, பல காங்கிரஸ் தியாகிகள் கம்யூனிஸ்ட் தியாகிகள் அடிபட்டு மிதிமிட்டு சிறையிலே வாடி அவர்களுடைய இன்னுரை நீற்று வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரம் இப்படி ஆய்விட்டதே என்று நினைத்து வருத்தப்படுகின்ற அளவுக்கு ஒரு சூழலை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறது. நவீன பாரதி சிப்பி, நவபாரத சிப்பி என்றெல்லாம் போட்டப்படுகிற ஆசிய ஜோதி ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்கள் அன்றைய காலகட்டங்களிலே பல ஆண்டு காலம் வெள்ளையன் நம் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏலத்தால பல பொருளாதாரம் நாட்டை விட்டு சுரண்டப்பட்டது, எடுத்துச் செல்லப்பட்டது. 1700களிலே ஏறத்தால சர்வதேச அளவிலே மூன்றில் இரண்டு பங்கு பொருளாதாரம் எங்க இருக்கிறது சொன்னா அது இந்திய மண்ணில் தான். ஆனால் 1726 பிறகு வெள்ளையன் படிப்படியாக இந்தியாவை முழுமையாக அடிமைப்படுத்தி அவர்களுடைய வளர்ச்சிக்காக பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி சென்று விட்டான். அதற்கு பின்னாலே வளர்ச்சி என்பதே கிடையாது. முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் நேரு அவர்கள் பாரத திருநாட்டினுடைய பிரதமர் பொறுப்பேற்ற பிறகு 1963 ஆண்டு தான் முதல் முறையாக 1% வளர்ச்சியை இந்தியா எட்டியது. அதற்கு வித்திட்டவரே ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். முழுமையாக 5 ஆண்டு திட்டங்களை நாட்டிலே அமல்படுத்தி, ஆனால் நாங்கள் காங்கிரஸ்காரர்களாக இருக்கிறோம். நான் ஒரு 27 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி வருகின்றேன். ஆனால் தலைவர் தாப்பா அவர்களிடம் தான் பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எங்களுடைய வரலாற்றை பற்றிய. சிறிது நேரங்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேட்டி எழுத்த போது அவர் சொன்னார்கள், நாம் எல்லாம் படித்தது கேட்டு தெரிந்து கொண்டது 5 ஆண்டு திட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு என்று. ஆனால் தாப்பா அவர்கள் இப்போது சொல்லிய போதுதான் எனக்கே தெரிந்தது, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு அந்த தேர்தலை புறக்கணித்த ஜவஹர்லால் நேரு அவர்களை இந்த 5 ஆண்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதை ஜவஹர்லால் நேரு அவர்களை தலைமையேற்க வைத்தார் என்ற தகவலை நம்முடைய தாப்பா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் அவர் பிரதமர் மந்திரி ஆன பிறகும் அதை விரிவுபடுத்தி இந்திய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வெற்றிடுகின்ற ஒரு திட்டமாக அது அமைந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அருமை நண்பர்களே, இன்றைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு பிடிக்காத ஒரு மனிதரார் என்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு. எந்த அளவுக்கு அந்த மாமனிதரை மறைக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு அவருடைய புகழை சரிக்க வேண்டுமோ, அந்த அளவுக்கு எல்லா முயற்சிகளும் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். பல இன்னல்கள் மத்தியிலே கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அந்த சத்தியாகிரகம் என்ற ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களுடைய தலைமையில் நமக்கு சுதந்திரம் பெற்றது. இதில் முழுமையாக பங்கேற்றது காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்ட்காரர்களும் தான், இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பங்கு என்பது நாம் மறுக்க முடியாத ஒன்றாகும். அவரை பொறுத்தவரை இஸ் எ டிப்ளமேட் அண்ட் எ ஸ்போக்ஸ்மேன். அவருடைய நல்ல முயற்சிகள் தான், நல்ல அணுகுமுறையில் தான் ஆங்கிலேயர்களை இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை ஏற்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியது. இதை நாம் எல்லாம் நன்றாகவே படித்திருக்கின்றோம்.
1947 ஆகஸ்ட் 15 முன்னாடி கூட நாடு ஒரு நாடாக இருந்ததில்லை. ஏறத்தாழ 588 சமஸ்தானங்களாக, சாம்ராட்டுகளாக, நவாப்புகளாக, தேஷ்முக்களாக பிரிந்து கிடந்தவரை ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையிலே சர்தார் வல்லபாய் பட்டேல், வி பி மேனன் ஆகியோர் இணைந்து பல நேரங்களிலே பல சலுகைகள்லாம் கொடுத்து பல அரிசிற்புகள்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா. இந்தியா இப்போது உருவாகிவிட்டது. 70-75 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது என்பதற்காக இன்று நினைத்ததெல்லாம் செய்ய நினைக்கிறார்கள் பாஜகவின் அவர் அரசு. காஷ்மீரை பொறுத்தவரை நெஹ்ருவுடைய அணுகுமுறையின் ஒரே காரணத்தினால்தான் காஷ்மீர் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. அன்றைய காலகட்டங்களிலே மிக போராடி பல கட்டுப்பாடுகள் மத்தியில் நாம் சுதந்திரத்தை பெற்றோம். 47 வெள்ளையன் வெளியே போனவுடன் முழுமையாக நமக்கு கொடுத்து விடவில்லை. ஓராண்டு காலம் முழுமையாக இராணுவம் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அதே நேரத்தில் பல சட்டங்கள், பல எழுதப்படாத சட்டங்கள், அதாவது இருக்கக்கூடிய அரசர்கள், சமஸ்தானத்தினுடைய அதிபதிகள் யாருடையோடு பாகிஸ்தானோடு இருந்தாலும் இணைந்தாலும் இணைந்து கொள்ளலாம், இந்தியாவோடு இணைப்பதாக இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அந்த வேளையில் காஷ்மீரை பொறுத்தவரை அந்த நாட்டுடைய மக்கள் பெருவாரையானோர் இஸ்லாமியர் என்ற காரணத்தினாலே அவர்கள், அதே நேரத்தில் முகமது அலி ஜின்னா அவர்கள் ஒரு முழுமையான உத்தரவாதத்தை அவர்கள் மத்தியிலே கொடுத்த வரலாறு இருக்கின்றது. பாகிஸ்தான் என்பது ஒரு இஸ்லாமிய நாடு, ஆகவே காஷ்மீர் பாகிஸ்தானோடு இணைந்தால்தான் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும், சமுதாய ரீதியாக பாதுகாப்பு கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தும் கூட ஹரிசிங் தனியாகத்தான் அந்த நாட்டை வழிநடத்த நினைத்தார். ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் ஒரு போர் வருகின்ற ஒரு சூழ்நிலை, பாகிஸ்தான் படையிருக்கின்ற ஒரு சூழ்நிலை, ஹரிசிங் அவர்கள் டெல்லியிலே வந்து தஞ்சமடைந்த பொழுது அவர்கள் வைத்த அந்த கண்டிஷன் தான் இந்தியாவோடு இணைய வேண்டும் என்பது. அதற்கு ஏற்று முழுக்க முழுக்க அடிபடியை செய்ய முடியாது என்பதை உணர்ந்து அதற்கு சில சலுகைகள் கொடுத்து இந்தியாவோடு இணைத்துக் கொண்டோம். ஜவஹர்லால் நேருடைய சாதுரியம் அதுதான் முழுமையான காரணம் இந்தியாவோடு இணைந்த காஷ்மீர் வளர. ஆனால் இன்று சரித்திரம் மாற்றிச் சொல்லப்படுகிறது. இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்பதற்காக நாம் எதை வேணாலும் மாற்றலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஏன், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையன் கோஹினூர் வைரத்தை இங்கிருந்து எடுத்துச் சென்று விட்டான், ஏன் தில்லி இருந்தால் திராணி இருந்தால் இந்த பிஜேகே அரசாங்கம் கொண்டு போய் அவர்கள் மீது பதிலொடுத்து கொண்டு வரட்டமே பார்க்கலாம், அதற்கு துப்பில்லை. இன்று ஒரு சமுதாய ரீதியாக ஒரு மத ரீதியாக வளர்ந்து விட்டோம் என்பது காரணத்தினால இந்தியாவில் ஜனநாயகத்தை இப்படி மதத்தில் நாம் வளைத்து விட்டோம் என்ற காரணத்தினாலே பழைய மரபுகள் எல்லாம் இந்தியாவை ஒன்று சேர்ப்பதற்காக காலங்காலமாக நாம் பட்ட கஷ்டத்தெல்லாம் அவர்கள் திரும்ப அவர்கள் நினைத்தபடி அவர்கள் செய்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. அருமைக்குரிய நண்பர்களை, நான் நிறையாக பேச வேண்டும், இருந்தாலும் உங்களைப் போல எனக்கும் தலைவர் தாப்பா அவர்களுடைய உரையை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நிச்சயமாக சொல்கின்ற இந்த ஜவஹர்லால் நேருடைய புகழை பொறுத்தவரை இந்த பிஜேபி மட்டும் இல்லை, நரேந்திர மோடி இல்லை, 1000 மோடிகள் வந்தாலும் அது அழிக்க முடியாது என்ற நேரத்தில் சொல்லி எனக்கு வாய்ப்பு நல்கிய இஸ்கப் அமைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹர். அவர்களே, இந்த கருத்தரங்களே உரையாற்றுவதற்காக ஒத்துக்கொண்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநகர் மாவட்ட செயலாளர் வாய்ப்பிற்குரிய நண்பர் கார்த்திக் அவர்கள், இப்போ நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற ஒரு ஐஐடி மாணவியினுடைய மரணத்திற்காக போராட்டம் நடத்தியமைக்காக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு கல்யாண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதனால் அவரால் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை, என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்றதாக சொல்லியிருக்கின்றார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட அடுத்த முறை நடக்கக்கூடிய எந்த நிகழ்விலும் தான் முழுமையாக கலந்து கொள்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றி. அடுத்தபடியாக நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய
தலைவர், பொதுநிலை இயக்கத்தினுடைய மூத்த போராளி தோழர் தா பாண்டியன் அவர்கள் இப்பொழுது பேசியிருக்கின்றார். அவருக்கு பல்சமய உறவு மையத்தினுடைய தலைவர் முகமது ரஃபி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்யுமாறு அன்புடன் வேண்டி